தொழிலதிபர் திரு சசிராஜ் நடா அவர்களின் எண்ணத்தில் உருவானதாகும். பணவனை இழந்த இளங் குடும்ப தலைவர்களுக்கு அவர்களின் பாதிப்பினை கருதி அவர்கள் சுயமாக வாழ்வதற்கு இது ஒரு வழிகாட்டியாக இத்திட்டத்தை உங்கள் முன் கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பணம் இலவசமாக கிடைத்ததல்ல. அவரது சிறப்பான கல்வி மூலம் கிடைத்த ஒரு பகுதியை தனது சுயநலங்களை ஒதுக்கி எமது சகோதரிகளுக்கு உதவ முன்வந்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இவரது இம்முயற்சி வளம் பெற இப்பகுதி அதிபர் மாதர் சங்கம் மற்றும் உதவி பெறுபவர்கள் அனைவரும் கூட்டாக ஒத்துழைக்க வேண்டும். இதன் மூலம் ஓரளவுக்கேனும் தமது வாழ்வின் சிறுபகுதியை உழைக்க முடிந்தது என்னும் போது அவரது முயற்சிக்கு நாம் நன்றி உடையவர்களாக இருப்பதாக அர்த்தப்படும். வெறுமனே கரகோஷங்களுக்கு அப்பால் உண்மையான உழைப்பினை அதே வழியில் உழைப்பின் மூலமே செலுத்த முடியும். எனவே அனைவரும் இதற்கு முழுதாக ஒத்துழைக்க வேண்டுமென வன்னித்தமிழ் கலாச்சார அமையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். பல்வேறு சிரமங்களிலும் இவற்றையும் பொருட்படுத்தாது இன்று இவ்வைபவத்திற்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் இந்து மத தத்துவ ஞானியும் வைத்திய கலாநிதியுமான திரு ஆர் லம்போதரன் அவர்களை எமது அமையம் சார்பாகவும் எனது தனிப்பட்ட விதமாகவும் மிகுந்த நன்றியுணர்வுடன் மனதார பாராட்டி நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது சகோதரர்களின் 50 குழந்தைகளுக்கு அவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக தொடராக மாதம் மாதம் உதவி செய்யும் ஒரு உன்னத வள்ளல் என்பதை பெருமைப்பட கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இத்திட்டம் வெற்றி பெற உழைத்த எனது நண்பரும் உதவி கல்வி பணிப்பாளருமான திரு உதவிக்கல்வி பணிப்பாளரும் எமது அமையத்தின் வன்னி பகுதிக்கு பொறுப்பாக இருந்து செயற்படும் திரு எம்ஐ குரூஸ் அவர்களுக்கும் தட்சிணா மருதமடு அதிபர் திரு ஜெராட் அவர்களுக்கும் பெரியமடு மகாவத்தியல் அதிபர் திரு பயஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டம் எவ்வாறு செயற்பட வேண்டுமென திரு எம்ஐ குரூப்ஸ் அவர்கள் விரிவாக உங்களுக்கு எடுத்து கூறியிருப்பார். எனவே தயவு செய்து அதன்படி செயற்படவும். இறுதியாக எனது இச்செய்தியை வாசித்த தம்பி தேலக்ஷன் அவர்களுக்கும் எனது நன்றிகள் உரித்தாகுக. மற்றும் இவ்வாயத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்று நன்றி கூடி விரைவடைகிறேன். நன்றி, வணக்கம். அவர் தான் மிக உன்னதமாக இத்தனை பேருக்கு கொடுக்கணும் என்றவர் நிலைமையான தம்பி. ஆனால் இதை செய்யணும்னு சொல்லி நினைப்பேன் செய்தார். அவர் தான் அவருக்கு தான் இந்த முழு நன்றியும் இதுகளெல்லாம் அவருக்கு தவிர நாங்கள் அதை ஊடகமாக இணைந்து சொல்லி இந்த இடத்துல அந்த பிணரை கொண்டு வர நான் பேசிக்கிறேன். அதனால ஒவ்வொருத்தரோடையும் பற்றி அந்த பிணரோட பற்றி நான் அதை இன்றைக்கு எடுத்து அது தனியாக தனியாக செய்வேன். உள்ளடஞ்ச தெரியுதானே ரைட்டு அவற்றை படம் கொண்டு வருவேன் நான். ஐயா ஐயா பார்க்குற மாதிரி இருக்கும் முழுமையானது எங்களோட வயசு எங்களோட முழு ஒத்துழைப்பு நன்றி செய்திருக்கிறோம். ஆனா இங்க எங்களை ஊக்குவிச்சு அவருக்கும் நாங்க நன்றி சொல்லுவோம். கிராமப்புறத்துக்கு வந்து தகவல்கள் இந்த அவருக்கு தான் எங்களுடைய போகுது. அவர் தான் அங்கனைக்கு இங்கேயும் கூலி வேலையை அதை இதை செய்து எனக்கு தராரு. அவருக்கு ஆப்ரேஷன் ஒப்ரேஷனால் அவருக்கு பாரமான வேலை ஒன்றும் செய்ய இயலாது. நான் சரியான கஷ்டம் என் பிள்ளைகள் படிக்கணும்ன்ற ஒரு கஷ்டத்தில் நான் சரியான மாதிரி வறுமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். வறுமைப்பட்டு இருந்த நேரத்தில் எனக்கு ஒரு பிள்ளைகளுக்கு கிடைச்ச உதவி இது ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கும். எங்களுக்குன்னு இறக்கப்பட்டு எங்களுக்கு உதவி செய்த அவருக்கு நாங்கள் கடவுள் மூலமாக நன்றி யோனா ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா நான் இனி இதால் இந்த பிள்ளைகள் ஒரு படித்து முன்னேற்றத்துக்கு வருவாங்களேன் நான் இதில் மனதூரமாக உறுதிப்படுத்தி நிற்கிறேன். இது நாங்கள் அந்த செலக்ட் பண்ண ஒவ்வொருத்த ஹிஸ்ட்ரியாக எனக்கு மூன்று பிள்ளைகள் கணவர் இல்லை போராள சுத்தார் மூத்த பிள்ளைகள் 12 வயசு அப்புறம் அப்பா இல்லை அப்புறம் சவரம் ஆரம்பம் இல்லை அம்மாவும் நானும் அக்காவும் தான் இருக்கிறோம். எங்களோட குடும்பத்தில் உழைக்கிறேன்னு சொன்னால் நான் தான் உழைச்சி பிள்ளைகளை படிப்பிச்சு பார்த்து எதுவுமே செய்யணும். எங்களோட பிள்ளைகள படிப்பு செலவுக்கு நீங்கள் தந்த உதவிக்காக அவங்களுக்கு நன்றி. பட் இந்த மாதம் மாதம் செய்கிற மற்ற உதவிங்க மற்ற இந்த மாட்டை தந்து நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை வச்சு நாங்கள் எங்களோட பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக நாங்கள் எங்களுக்கு எந்த முயற்சியை செய்து எங்களோட பிள்ளையை வளர்க்குறோம். காணாமல் போயிட்டாங்க மூத்தமானும் காணாமல் போய் இப்போ மூணு பிள்ளைகள் படிக்கிறாங்க. எனக்கு அது அதில் கிடைக்கிற உதவியை வச்சு தான் இப்போ இந்த பிள்ளைகளை படிச்சுட்டு இந்த உதவி கிடைக்காம அந்த பிள்ளைகளும்
ஆ என்ன வலிவன்
இந்த அத்திவர கல்விக்கு நாங்க ஆறு வீதி எடுத்தால் வா ஆடஸ் பாசிட்டிவ் இருக்கிறது அந்த கருத்தரங்க நடத்தினா தொடர்பாக